மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினமும் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். வளர்ந்திருக்கின்றன இன்றைய நாள் உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இன்றைய நாளுக்கான சிந்தனை. பலமானவராக இருப்பதே ஒரே தெரிவு என்ற நிலைமை வரும்போதே உங்களது உண்மையான பலம் வெளிப்படும். நல்லதொரு சிந்தனை பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக யோகா பகுதி. அன்பு தரும் யோகா நமஸ்காரம் செயல்முறை. The word yoga means union. சத்குரு என்ன சொல்றாருன்னா, யோகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சங்கம். எல்லா துருவங்கள் எருமைகளின் சங்கம். ஆண்மை பெண்மை, இன் யாங், தனி மனிதன் பிரபஞ்சம், சிவ சக்தி, வலது மூளை இடது மூளை, இன்னும் என்னென்ன பேர் சொல்லி அழைக்கிறாங்களோ அதெல்லாம். நம்ம உணர்வுல இருமைகள் ஒன்னாகிற வரத்தை வழங்கக்கூடிய ஒரு எளிமையான யோக முறை இந்த நமஸ்காரம். இரண்டு கைகளையும் ஒன்னா சேர்த்து இதயத்தோட அளவுல வச்சா அது உங்களுக்குள்ள இருக்க இருமைகளுக்கு நடுவுல ஒரு நல்லிணக்கத்தை உண்டு செய்யும். இது நடக்கும்போது யாரை நோக்கி எதை நோக்கி நீங்க நமஸ்காரம் செய்யறீங்களோ அதோட நீங்க ஒன்றி போகிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகும். உங்க உள்ளங்கைகளை ஒன்னா சேர்க்கும் போது பிடிக்கும் பிடிக்காது, வேட்கை வெறுப்பு போன்ற உங்களின் ஆழமான பிரிவினைகள் மறைஞ்சு ஒரு மனிதனா, ஒரு உயிரா, ஒரு முழுமையான உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகும். ஒவ்வொரு நாளும் சில நிமிஷங்கள் கைகளை ஒன்னா சேர்த்து உங்க மரியாதைக்குரிய ஏதோ ஒன்னையோ ஒருவரையோ பாருங்க. சூரியனோ நிலவோ மேகங்களோ வெறுமையான வானமோ மரமோ கல்லோ உங்க கணவனோ மனைவியோ குழந்தையோ தாயோ தந்தையோ உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு புகைப்படமோ ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள மிக ஆழமான உணர்வை உண்டு பண்ற அந்த ஒண்ண ஒருத்தர அன்போட நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு 3-ல் இருந்து 5 நிமிஷம் பாத்துருங்க. உங்க வாழ்க்கையே முழுமையா மாறி போகும். யோகா பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். அடுத்து நாங்கள் தர இருப்பது வரலாற்றில் இதே போன்ற தினத்தில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளை திரும்பி பார்க்கின்ற இன்றைய நாளுக்கான நாட்குறிப்பு. இன்றைய நாளின் நிகழ்வுகளாக 1966 ஆம் ஆண்டு நாசாவின் ஜெமினி 10 விண்கலம் ஏவப்பட்டது. ஜெமினி 10 என்பது 1966 ஆம் ஆண்டு நாசாவின் ஜெமினி நிகழ்ச்சியில் விண்வெளி பயணமான விண்கலமாகும். இன்றைய நாளின் பிரபுகளாக நோபல் பரிசு பெற்ற தென்னாப்பிரிக்க அரசு தலைவரான நெல்சன் மண்டேலா 1918 ஆம் ஆண்டு இன்றைய நாளில் பிறந்துள்ளார். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர் ஆவார். ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். உலக வரலாற்றிலேயே மண்டேலாவை போல இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் வாடிய தலைவர்கள் கிடையாது. பல ஆண்டுகள் அவரை தனிமை சிறையில் அடைத்து கொடுமை செய்தது தென்னாப்பிரிக்க அரசாங்கம். 1993 உலக அமைதிக்கான நோபல் இவருக்கு வழங்கப்பட்டது. நெல்சன் மண்டேலா பன்னாட்டு நாள் என்பது இவரது பிறந்த நாளை குறிக்க ஐக்கிய நாடுகள் அறிவித்த சிறப்பு நாளாக இன்றைய நாளில் கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளில் இந்திய நடிகையான பிரியங்கா சோப்ரா 1982 ஆம் ஆண்டு பிறந்தார். 2000 ஆம் ஆண்டில் உலக அழகியான இவர் 2002 ஆம் ஆண்டில் தமிழன் என்ற தமிழ் திரைப்படத்தில் விஜயுடன் அறிமுக நாயகியானார். 2003 ஆம் ஆண்டில் அவரது முதல் பாலிவுட் திரைப்படமான த ஹீரோ லவ் ஸ்டோரி ஆஃப் அ ஸ்பை வெளியிடப்பட்டு வெற்றியும் பெற்றதால் அவருக்கு நல்ல மதிப்புரைகள் கிடைத்தன. அந்த ஆண்டின் அதிக வசூலை பெற்ற திரைப்படங்களில் அத்திரைப்படமும் ஒன்றானது.
இன்றைய நாளின் இறப்பாக தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் தமிழக கவிஞருமான வாலி அவர்கள் 2013 இன்றைய நாளில் காலமானார். வாலி திரைப்படங்களுக்கு மட்டும் 15,000 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். 2007 இவருக்கு இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இவர் எழுதிய பாண்டவர் பூமி, கிருஷ்ண விஜயம் ஆகிய கவிதை தொகுப்புகள் புகழ்பெற்றவையாக அமைந்திருக்கின்றன. நாட்குறிவு பகுதியோடு இணைந்திருந்தீர்கள். நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை தினங்களிலும் பெண் நோயியல் சார்ந்த விடயங்களை பேசி வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் கூட நாங்கள் பெண் நோயியல் சார்ந்த விடயங்களை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இன்றைய தினம் பெண் நோயியல் சார்ந்த விடயங்களை பேச தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம். நாங்கள் தொடராக பெண் நோயியல் சார்ந்த விடயங்கள் ஒவ்வொரு பிரச்சனை சம்பந்தமாக தனித்தனியாக பேசி வருகின்றோம். வழமை போல இன்றைய தினமும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் ரோஷன் அவர்கள். நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் இன்றைய தினம் பேச இருக்கின்ற விடயம் சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் சம்பந்தமாகத்தான். அந்த விடயம் சம்பந்தமாக விரிவாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சாதாரணமாக சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் என்ன மாதிரியான கட்டிகள் ஏற்படுகின்றன? அதாவது முதலாவது சூலகத்தில் ஏற்படுற கட்டி வந்து சிஸ்ட்ன்னு நாங்கள் சொல்லுவோம். சிஸ்ட்ன்னு சொல்கிறது வந்து உண்மையில் ஒரு 4-5 சென்டிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டருக்கு பெரிய உருவாகிற ஒரு சின்ன பால் மாதிரி. அப்போ அந்த பால் வந்து அதான் நாங்கள் சிஸ்ட்ன்னு சொல்கிறோம். அந்த சிஸ்ட் வந்து அது சிம்பிள் நீர் கட்டியாக இருக்கலாம், தண்ணி மாதிரி நிறையலாம், அப்படி இல்லை ரத்தம் நிறையலாம். அதை நாங்கள் முந்தி எண்டோமெட்ரியோமாஸ்ன்னு சொல்லுவோம். ரத்தம் மாதிரி நிறையலாம், நீர் மாதிரி நிறையலாம், அப்படியும் இல்லை கொழுப்பு அப்படி முடி அந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் கலந்த ஒரு கட்டியாக இருக்கலாம், அப்படியும் இல்லை கேன்சராக கூட இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு விதமான கட்டிகள் வரப்போது, ஆனால் வளமையாக நாங்கள் கட்டின்னு சொல்கிறதுல சிஸ்டின்னு சொல்கிறது வந்து சூலகத்தில் ஏற்படுற இந்த 5 சென்டிமீட்டர் ஆர் அபவ். அதை பார்க்க சின்னதை வந்து நாங்கள் கட்டின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் எல்லாமே சூலகத்தில் ஏற்படுற கட்டின்னு சொல்லி. இப்போ நாங்கள் நார்மலாக ஒரு ஓவரி எடுத்தீங்கன்னு சொன்னால் சூலகத்தை ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய்க்குள்ளே சக்கரம் நடக்க போகுது. அதில் வேறு அந்த குட்டி குட்டி என்ன நடக்கும், அந்த குட்டி உள்ள இமேச்சுவர் ஃபாலிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். ஸோ தே ஆல்மோஸ்ட் கம் அப் டு அபவுட் 2-2.5 சென்டிமீட்டர், 2-2.5 சென்டிமீட்டர் வரும்போது தான் இயற்கையாக அந்த சிஸ்ட் ஆர் ஃபாலிக்கல் வந்து உடையும். அந்த ஃபாலிக்கல் உடையும் போது முட்டை வெளியே வரும். அப்போ அதுவும் ஒரு வகையான சிஸ்ட், ஆனால் அது உண்மையில் சிஸ்ட் இல்லை, அது ஃபாலிக்கல சிஸ்ட். அப்போ அதே மாதிரி அதே முட்டை சிலவங்கள 3 சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம், அதுக்கு பிறகுதான் உடையும். அப்போ இது ஒவ்வொரு மாதமும் நடக்கிறது. அப்போ சிலர் வந்து ஸ்கேன் பண்ணணுதான் டக்குன்னு ஓடி வருவாங்க, டாக்டர் எனக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் சிஸ்ட் ஒன்று இருக்குதான் என்ன செய்யறதுன்னு சொல்லி. அது உண்மையாக சிஸ்ட் இல்லை, அதாவது ஃபாலிக்கல் சிஸ்ட் மாதிரி வரதெல்லாம் இயற்கையாக வந்து போகிறது, தன்னால் வந்து தன்னால் உடைஞ்சு தன்னால் இல்லாமல் போயிடும். வெரி ரியாலி தான் அந்த இருக்கிற அந்த ஃபாலிக்கல் வந்து பெருசாகும். அதை தவிர மற்ற வகையான சிஸ்டை நாங்கள் சொல்கிறோம், இந்த சிஸ்ட் வச்சு ப்ராப்ளம் தார சிஸ்ட், அதான் உள்ள அந்த சைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். நாங்கள் 5 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ள சிஸ்டை பார்த்தா நாங்கள் ரொம்ப யோசிப்போம், இது எந்த வயசில் வருது, யாருக்கு வருது, சின்ன பிள்ளையா, 12 வயசு பிள்ளைகளா, இல்லை 15 வயசு 20 வயசா, அப்படியும் இல்லை மெனபாஸ் ஆகின பிறகு வர சிஸ்டா. அப்போ ஒவ்வொரு பெண்கள் இந்த வயசை பொறுத்து அந்த சிஸ்டுக்குள்ள பாரதூரம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வித்தியாசப்படும். சாதாரணமாக இப்படியான ஒரு கட்டி வருமாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? ஸோ நார்மலி இப்போ நான் சொல்கிறேன் இந்த சிஸ்ட் 5 சென்டிமீட்டருக்கு மேலே, சில பெண்கள் உண்மையிலே வருவாங்க 10 சென்டிமீட்டர் இல்லாட்டி 20 சென்டிமீட்டர் சிஸ்ட் வரைக்கும் வரும். ஆனால் அவங்களுக்கு சிலவங்க இருப்பாங்க எந்த விதமான சிம்டமும் இருக்காது. அப்போ நான் இவ்வளோ கேட்டால் இல்லை இவ்வளோ பெரிய சிஸ்ட் இருக்குது அவங்களுக்கு விளங்கவே இல்லையா, வலிக்கவே இல்லையா, இல்லைன்னு வாங்க. சிலவங்க இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிஸ்ட் பெருசாகும் போது முதல்ல எல்லாருக்கும் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் வரும். வளமே இது நடு வயிற்றுலையோ ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு வயிற்றுலையோ இல்லாட்டி சிலவங்களுக்கு திடீர்னு ஒரு பெயினோ ஏதாவது ஒன்று வரும். அப்போ இந்த சிஸ்ட் பெருசாக ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுது, வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறதால பெருசாகிறதால வலி தான் வரும். நிறைய பேருக்கு வலியோ டிஸ்கம்ஃபர்ட்டோ வரும், அடிக்கடி வந்து வந்து போகலாம், இல்லாட்டி தொடர்ந்து வலிக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அப்போ அதே மாதிரி பெருசாகிற இந்த சிஸ் வந்து சில சந்தர்ப்பம் அப்படி டக்குன்னு வெடிச்சிடும். அப்படி வெடிச்சு அக்யூட் பெயின், அளவுக்கு அதிகமான ஒரு வலி ஒன்று வரும், ஏதோ ஒரு பக்கத்தில் மாதிரி தலை சுத்து மாதிரி வாந்தி மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும். அப்படியும் இல்லை அந்த எவ்வளோ பெரிய சிஸ்டாக இருந்தாலும் அதுக்குள்ள சில சமயம் திடீர்னு ப்ளீட் ஆகலாம். அப்படி வந்தால் கூட திடீர்னு அளவுக்கு அதிகமான வலி வரும், அப்படி எல்லாம் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அந்த சிஸ் என்ன நடக்கும், இது வந்து சரியாக தண்ணி நிறைஞ்ச ஒரு பால் மாதிரி, அந்த பால் ட்விஸ்ட் ஆகும். அப்படி ட்விஸ்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுவும் வலி வரும், விட்டு விட்டு வரலாம், வந்துட்டு போகலாம். அப்போ நல்ல ட்விஸ்ட் ஆகிறது சில வயலில் ட்விஸ்ட் ஆகி தன்னால் அன்ட்விஸ்ட்டும் ஆகும்.
சில வேலை ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகி ஸ்ட்ரங்கிள் பண்ண மாதிரி சுருக்கு கயிறு போட்ட மாதிரி இறுக்கி அப்படியே பிளட் சப்ளை எல்லாம் நின்றும். அப்போ அப்படி ஆகும்போது முழு ஓவரியே இழக்கக்கூடிய சன்மை கூட இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஓவரி முழுக்க அப்படியே பிளட் சப்ளை இல்லாமல் ஓவரியே செத்து போயிடும். அப்போ அப்படி வரும்போது உண்மையில் அந்த ஓவரியை இழக்கிறாங்க. அதுவும் இல்லை, அந்த சிஸ்டை பொறுத்து. இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சிம்பிள் தண்ணி சிஸ்ட் இல்லாமல் பிளட் நிறையிற அந்த எண்டோமெட்ரியோமான்னு சொல்லுவோம், பிளட் நிறையிற சாக்லேட் சிஸ்ட் மாதிரி இருந்தால் அதனாலையும் பல பிரச்சனை வரும். பெயினை தவிர பே இல்லை, நிறைய பேருக்கு வரப்போகிற பெயினாக டிஸ்கம்ஃபர்ட். சில பெண்கள் இருப்பாங்க வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், ஜஸ்ட் லைக் அது ஃபைப்ராய்ட் வளர்கிற மாதிரி ஏதாவது வளர்கிற மாதிரி வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், அப்படியும் இல்லை வலிக்கும். இன்னும் இல்லை வென் யூ ஹாவ் செக்ஸ் யூ மைட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அ பெயின் ஒன்று இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒன்று இருக்கும். சிலவங்களுக்கு பீரியடோடு சேர்ந்து அந்த வலி வர மாதிரிலாம் தோணுவாங்க. அதுவும் இல்லை சிலவங்களுக்கு இன்சிடென்டலாக ஒரு வலியுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏதோ காரணத்துக்கு நாங்கள் ஸ்கேன் பண்ணும்போது தான் கண்டுபிடிப்போம் இவ்வளோ சிஸ்டம் உங்களுக்கு இருக்குதேன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு பெண்களுக்கு அது ஒவ்வொரு மாதிரி. ஆனால் அந்த பெண்களுக்கு அதே மாதிரி இப்படி வரும்போது சில பெண்கள் இருப்பாங்க ப்ரெக்னென்ட் ஆகிற தள்ளி போகலாம், அதை சிஸ்டால வர மற்ற பிரச்சனைகள். இப்போ எண்டோமெட்ரியோமான்னு சொல்கிறோம், அப்போ எண்டோமெட்ரியோமா சாக்லேட் சிஸ் இருக்கும்போது மற்ற பிரச்சனைகள் இருக்கும், ஓவரியை சுற்றி ஊமை சுற்றி. அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறதோ ப்ரெக்னென்ட் ஆகிறதோ பிரச்சனையாகும். அப்போ அப்படி பல பிரச்சனைகள் உருவாக்கலாம் இந்த சிஸ்டால. நிச்சயமாக இப்படியான விடயங்கள் இருக்குமாக இருந்தால், ஏற்கனவே டாக்டர் அவர்கள் சொன்ன அந்த அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் வைத்தியர்களை நாடி அதற்கான சரியான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பாரிய அளவில் சென்றதன் பின்னர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதை தாண்டி இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, சந்தேகங்கள் இருக்கின்றன என்ற கட்டங்கள் வரும்போது கட்டாயம் நீங்கள் வைத்தியரை நாடி அதற்கான சிகிச்சைகளை பெறுவதற்கும் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் முயற்சியுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் சம்பந்தமாகத்தான் பேசி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு வைத்தியர் டாக்டர் ரோஷன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் என்னென்ன விடயங்கள், அதற்கான காரணங்கள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். சாதாரணமாக இந்த சூலகத்தில் கட்டி ஒன்று ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்ற விடயம் என்ன? இப்போ ஒவ்வொரு கட்டியை பொறுத்து, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபாலிக்குலர் சிஸ்ட் நார்மலாக இயற்கையாக மாதா மாதம் வர அந்த குட்டி சிஸ்ட் குட்டி ஃபாலிக்கல் வந்து சிலரில் வந்து பெருசாகும். அது உண்மையில் எக்ஸாக்ட்லி ஒரு காரணம் இல்லை, ஆனால் சில பெண்கள் இருப்பாங்க அடிக்கடி அவங்களுக்கு கட்டிகள் வரும். அப்போ அந்த மாதிரி வர கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். இன்னும் சிலர் இருப்பாங்க நான் சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது வூம்ல இருக்கிற லைனிங் வந்து வூமை விட்டு வெளியே வரும்போது வூம்ல இரு எப்படி ஒவ்வொரு மாசமும் ப்ளீட் ஆகுதோ அதே மாதிரி இந்த இருக்கிற டிஷ்யூ ஓவரிக்கு மேலே சூலகத்துக்கு மேலே இருந்தால் ஒவ்வொரு மந்த்தும் ப்ளீட் ஆகும். அப்போ ஒவ்வொரு மந்த்தும் அந்த பிளட் கலெக்ட் ஆகிக்கல் தான் அந்த சாக்லேட் சிஸ்ட் உருவாக போகுது. அப்போ அந்த மாதிரி அந்த சிஸ்ட் உருவாகும். மற்றது நான் சொன்ன டெர்மாய்ட் சிஸ்ட் இல்லாட்டி கட்டிக்குள்ளே, அதாவது வூம்ல ஓவரில் இருக்கிற கட்டிக்குள்ளே கொழுப்பு இல்லாட்டி முடி அந்த மாதிரி பல்லு போன் அந்த மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமான டிஷ்யூ எல்லாம் உருவாகி வர்றது வந்து, அதாவது எப்படி ஒரு சூலகம் உருவாகும் போது உருவாகிற டிஷ்யூஸ்லேருந்து வித்தியாசமாக வர டிஷ்யூஸ். அப்போ அந்த மாதிரி வரும்போது அதில் ஒவ்வொரு சைஸ்க்கு வரும். நிறைய பெண்களுக்கு அது இருக்கிறதே விளங்காமல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வித் வயசு போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அப்போ அதுக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து உண்மையில் கொழுப்பும் முடியும் அந்த மாதிரி வரும். அதுக்கு நாங்கள் டெர்மாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது இன்னும் வருது ஹெமராஜிக் சிஸ்ட், அதாவது பிளட் இப்போ நான் சொன்ன சாக்லேட் சிஸ்ட் இல்லாமல் அந்த சிஸ்ட்டுக்குள்ளே பிளட் ப்ளீடிங் வந்திருக்கும் போது வர அந்த ரத்தம் இதாகிற சிஸ்ட். அப்போ இப்படி எல்லாம் வரும்போது, அதாவது ஒரு காரணம் ஒன்று இல்லை ஒரு ஆளுக்கு ஏன் சிஸ்ட் வருதுன்னு சொல்லி. ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு காரணம் அமையலாம், சில பெண்கள் இருப்பாங்க பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கிற பெண்களுக்கு சில சமயத்தில் சிஸ்ட் கூடவாக இருக்கும். இன்னும் நாங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது சில பெண்கள் இல்லை பல பெண்களுக்கு நாங்கள் எப்படி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ அப்படி மருந்து கொடுக்கும் போது நாங்கள் சிலவங்க எடுக்கிறாங்க அந்த மருந்துகளை சூப்பர்விஷன் இல்லாமல், அதாவது நாங்கள் மருந்து கொடுக்கறது வந்து ஓவரில் இருந்து ஃபாலிக்கல்ஸ் பெருசாகிறதுக்கு. சில பெண்கள் வந்து அதை அறியாமல் சூப்பர்விஷனே இல்லாமல் டாக்டர் ஸ்கேன் பண்ணாமல் டாக்டர் சொல்லாமல் அவங்க அந்த மருந்தை அவங்க ஒவ்வொரு மாதம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களா அவங்களோட சூலகத்தில் கட்டிகள் உருவாக்குறாங்க, ஒவ்வொரு மாதமும் வர கட்டிகள் அப்படி பெருசாகி கொண்டே போகும். அப்படி அன்சூப்பர்வைஸ் மருந்தால் கூட வரலாம். நிச்சயமாக இப்படியான பல காரணங்களினால் இப்படியான கட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சாதாரணமாக இதனை கண்டுபிடிப்பதற்கான முறைகள் எப்படி இருக்கின்றன, என்ன முறையில் இப்படியான கட்டிகள் சூலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முடியும்? முதலாவது வந்து சில பெண்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இன்சிடென்டல் ஃபைண்டிங், அதாவது எந்த விதமான காரணமும் வலியுமோ ஒரு நோய் அறிகுறியுமே இல்லாமல் இன்சிடென்ட், அதாவது ஸ்கேன் பண்ணும்போதோ சிடி பண்ணும்போதோ எம்ஆர்ஐ பண்ணும்போதோ நாங்கள் கண்டுபிடிப்போம்.
அப்படியும் இல்லை முதலாவது வலின்னு சொல்லி வந்த பெண்களுக்கு வந்து உண்மையில் அவங்களோட ஹிஸ்டரிக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேன் தான், டமி ஸ்கேனாக இருக்கலாம், வெஜினல் ஸ்கேனாக இருக்கலாம், ஓவரியில் சிஸ்ட் இருக்குன்னு அழகாக கண்டுபிடிக்கலாம். அந்த காண்ட சிஸ்ட் வந்து சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உண்மையான சிஸ்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, திக்காக வால் இருக்குதா, சிஸ்டுக்குள்ளே ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி பார்க்கும்போது வீடுவாய் சிடியோ எம்ஆர்ஐ செய்வோம். அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் தான் முதலாவது அறிகுறியாக இருக்கும் சிஸ்டை கண்டுபிடிக்க, அல்ட்ராசவுண்டாக இருக்கலாம் அல்லது சிடி எம்ஆர்ஐயாக இருக்கலாம். நிச்சயமாக இப்படியான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது ஏற்படுமாக இருந்தால் ஒரு வித்தியாசமான வழியாக இருக்கலாம். நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றோம். மாதவிடாய் காலப்பகுதியில் உங்களை அறியாமல் உங்களுக்கு சாதாரணமாக வளமைக்கு மாற்றமாக பாரிய அளவில் வழிகள் ஏற்படுமாக இருந்தால் கூட நீங்கள் வைத்தியர்களை நாட வேண்டும். சரியான வைத்தியர்களை நாடுங்கள், பொருத்தமான வைத்தியர்களை நாடுங்கள், பொருத்தமான வைத்தியர்களை நாடி இதற்குரிய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். உண்மையில் ஒரு பெண் என்பவர் ஒரு வீட்டின் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றால் அவள் இப்படியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது உண்மையில் அந்த குடும்பம் சூழலில் பாரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால், உங்களுடைய உடலியல் ரீதியாக பெண் நோயில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் இது சம்பந்தமான விடயங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். சாதாரணமாக சூலகத்தில் ஏற்படுகின்ற புற்றுநோய் இருக்கின்றது, இந்த கட்டிகளின் ஊடாக புற்றுநோயை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா அல்லது அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இப்போ நாங்கள் சொல்றது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே சிம்பிள் பினைன் சிஸ்ட், அதாவது கேன்சர் இல்லாத சிஸ்ட். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த சிஸ்ட் வார வயதை பொறுத்து, அதாவது சில சின்ன பிள்ளைகள் இருப்பாங்க 16-15 வயசாக இருக்கலாம், சின்ன சிஸ்ட் வரலாம், அது வேறு, அது சிம்பிள் சிஸ்டாக இருக்கும் தன்னால் வந்துட்டு போயிடும். சேம் ஒரு 25-30 வயசாக கொள்ளையெல்லாம் அப்படி தான். நாங்கள் சொல்கிற ஓவேரியன் கேன்சர் வந்து வளமையாக வரும் கொஞ்சம் வயசு போனதுக்கு அப்புறமா, ஐதோ யோயின்யா 50s or 60s அப்படி வயசு போனதுக்கு அப்புறமா. அதே மாதிரி ஓவேரியன் சிஸ்ட் வந்து, அதாவது நான் சொன்ன இந்த சிம்பிள் சிஸ்டெலாம் திடீர்னு கேன்சராக மாறாது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்கிற கேன்சரஸ் சிஸ்ட், கேன்சர் மாதிரி உருவாகிற சிஸ்ட் வந்து உண்மையில் அது வந்து, அதாவது நான் சொன்னேன்னே கொஞ்சம் வயிற்று வலியோ இல்லாட்ட ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ ஒரு 50-55-60 வயசு ஒரு அம்மாவுக்கு அப்படி வரும்போது வளமையாக முதல்ல வந்து அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க, அதாவது யோசிக்கவே மாட்டாங்க இந்த தனக்கு இப்படி இருக்கலாம்னு சொல்லி. நிறைய பேருக்கு வந்து ஓவேரியன் கேன்சர் வரும்போது ஓவேரியன் கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்ண ரொம்ப லேட் ஆகுது. அப்படி லேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஓவேரியன் கேன்சரோட வர சிம்டம்ஸ் வந்து சரியான சட்டில், அதாவது சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான் வரும். ஒரு 60-65 வயசு அம்மாவாக இருந்து அவங்க சொல்லுவாங்க நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது, கெஸ்ட்ராய்டிஸ் மாதிரி இருக்குது, வயிறு பொம்புன மாதிரி இருக்குது, அதெல்லாம் எல்லாத்துக்குமே உள்ளது. அப்போ எல்லாரும் நினைப்பாங்க அது கேன்சர்னு யாருமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால ஓவேரியன் கேன்சருக்குள்ள இந்த சின்ன நான் சொன்ன இந்த சாப்பாடு சாப்பிடும்போது டக்குன்னு வயிறு நிறையிற மாதிரி, ஏப்பம் வர மாதிரி, வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி, கெஸ்ட்ராய்டிஸ் மாதிரி, இது எல்லாம் தான் ஆரம்பத்தில் வர சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை நாங்கள் இக்னோர் பண்ணும்போது ஓவேரியன் கேன்சர் உண்மையில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னக்கிட்ட ஓவேரியன் கேன்சர்னு வரும்போது வயிறு வீங்கி வயிற்றுக்குள்ளே தண்ணி வந்து இடுப்பு வலி வந்து ப்ளீடிங் வந்து எல்லா காம்ப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் உண்மையில் ஓவேரியன் கேன்சர் டயக்னோஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கிறதால. நான் சொன்ன இந்த சிம்பிள் சிஸ் வந்து ஓவேரியன் கேன்சராக மாறாது. ஓவேரியன் கேன்சர் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், அது அந்த வயசுக்குள்ள வயது எல்லாம் தாண்டும் போது தான் அது வரும். நிச்சயமாக நீங்கள் ஒரு வயது மூத்த தாயாக இருப்பீர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகள் வரும்போது அலட்சியமாக விட்டு விடாதீர்கள். வயது சென்று விட்டது, எங்களுக்கு வலிகள் ஏற்படுகின்றன என்ற அலட்சியமாக விட்டு விடாமல் நீங்கள் சரியான வைத்தியரை நாடி இதற்கான சிகிச்சைகளை பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக்கொண்டும். சாதாரணமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இது சிறிய பெண் பிள்ளைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று. அப்படியாக இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, எதிர்காலங்களில் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பட்சத்தில் அதிலே ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் ஒரு பிள்ளைக்கு இந்த விடயம் ஏற்படுமாக இருந்தால்? இப்போ வளமையாக நாங்கள் நிறைய பேர் பயப்படுறது வந்து ஓவேரியன் சிஸ்ட் வந்தால் தண்ட ஓவரியே தான் இழந்துருவேன்னு சொல்லி. அப்போ உண்மையில் ஓவேரியன் சிஸ்ட் வந்தால் அந்த ஓவரியோடு சேர்த்தான் ஒரு தண்ணி போல மாதிரி வரப்போகுது. அந்த தண்ணி இருக்கிற மாதிரி அந்த இதை அதை மட்டும் நாங்கள் ஆற்றி அப்படியே ஓவரியே பழையப்படி நார்மலாக விட்டுடுவோம். அப்போ அப்படி விடும்போது அந்த பெண்ணுக்கு பிற்காலத்தில் தடிமணம் கண்டுபிட்டி ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது.
அப்படி இல்லை. சில பெண்கள் இருப்பாங்க ரிகரண்டாக வருது, அதாவது ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் பழையப்படி சிஸ்ட் வந்து கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னால், ஒவ்வொரு தடவை நாங்கள் அந்த சிஸ்டை அயன் அகற்றும் போதும் அந்த சிஸ்டோட சேர்த்து ஒவ்வொரு டிஷ்யூ அயன் அகற்றிப்படுது. அப்படி வரும்போது சில வேலைகளில் அந்த முட்டை, அதாவது ஒவ்வொரு அந்த முதிர்ச்சி அடையாத குட்டி குட்டி முட்டையெல்லாம் அந்த டிஷ்யூஸோட போகுது. ஸ்பெஷலி வந்து எண்டோமெட்ரியோமா உள்ள பெண்கள், அதாவது அந்த சாக்லேட் சிஸ்ட்னு சொல்கிறோமே, அப்படி சாக்லேட் சிஸ்ட் இருக்கிற பெண்களாக இருந்தால் ஒரு ஒரு சிஸ்ட் அகற்றினதுக்கு அப்புறமா இன்னொரு 6 மாசமோ 2 வருஷமோ கழிச்சு இன்னொன்று வரப்போகுது. அப்படி மாறி மாறி வரும்போது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சிஸ்ட் அகற்றும் போது அந்த ஒவ்வொரு முதிர்ச்சி அடையாத குட்டி குட்டி ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் அகற்றிப்படுது. அப்படியான பெண்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நாங்கள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருப்பி சர்ஜரி பண்ணும் போது அந்த ஏற்படுற பாதிப்பால், ஆனால் வலமையாக ஒரு சிம்பிள் சிஸ்ட் நாங்கள் அகற்றி ஒரு தடவை சர்ஜரி முடிஞ்சால் அதால் பிற்காலத்தில் பிரச்சனை வராது. நிச்சயமாக இந்த விடயங்கள் உங்களுக்கு அறிகுறிகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். சரியான வைத்தியர் ஒருவரை நாடுங்கள், உங்களுக்கு அருகில் இருக்கின்ற வைத்தியரை நாடி நீங்கள் இதற்கான சரியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விடயங்களை பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் சம்பந்தமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இன்றைய தினம் டாக்டர் ரோஷன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கின்றோம். அந்த பாலிசிஸ்டிக் சம்பந்தமாக சாதாரணமாக சூலகத்தில் ஏற்படுகின்ற சிறிய நீர்க்கட்டிகள் சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம். இந்த நீர்க்கட்டிகளுக்கும் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கும் இடையிலே ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா, அல்லது இரண்டும் ஒன்றா? பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் இல்லாட்டி பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூட, அது பேர்லேயே சிஸ்ட் தான் வருது. அப்போ அதில் நாங்க சொல்கிற சிஸ்ட் வந்து உண்மையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா சின்ன 2-3 மில்லிமீட்டர் 5 மில்லிமீட்டர் குட்டி 0.5 சென்டிமீட்டருக்குள்ளே சின்ன நீர்க்கட்டிகளை தான் நாங்கள் சிஸ்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அப்போ அந்த சிஸ்ட்டுக்கும் நான் இந்த சிஸ்டம் ரெண்டுமே வித்தியாசம். நிறைய பெண்கள் நினைக்கிறது பிசிஓஎஸ் இல்லாட்டி பாலிசிஸ்டிக்னு சொல்லும்போது எனக்கு நிறைய பெரிய பெரிய கட்டிகள் இருக்குது சூலகத்துலன்னு. அப்போ அது வந்து உண்மையில் பேர் தான் அப்படியே ஒளி, அது உண்மையான சிஸ்ட் இல்லை. உண்மையாக நாங்கள் சொல்கிற சிஸ்ட் வந்து இதான், நான் பேசுகிற சிஸ்ட் வந்து இப்போ 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மேல, அதாவது ஒரு சின்ன டென்னிஸ் பால் சைஸ்க்கு அளவுக்கு பார்க்க பெரியவதான் சிஸ்ட். நிச்சயமாக அந்த பாலிசிஸ்டிக் என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டிருக்கின்ற இந்த கட்டிகளுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் நிறைய பேர் இதையும் அதையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்ற சூழ்நிலைகளும் இருக்கின்றன. இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன மாதிரி இருக்கின்றன? சத்திர சிகிச்சை ஒன்றின் ஊடாகத்தான் சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகளை அகற்ற வேண்டுமா, அல்லது மருந்துகளின் ஊடாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது? அதாவது உண்மையில் ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வயசு. இந்த பெண்ணுக்கு எத்தனை வயசாக இருக்குது, என்ன விதமான கட்டி, சிம்பிள் சிஸ்டா இல்லாட்டி ஹெமரஜிக்கா இல்லாட்டி எண்டோமெட்ரியோமாவா சாக்லேட்டா, எல்லாத்தையும் பொறுத்து ஒவ்வொரு பெண்களுக்கும் வித்தியாசப்படும். ஆனால் எல்லா சிஸ்ட்டுக்கும் கட்டாயம் சர்ஜரி செய்யணும்னு இல்லை. அதாவது நார்மலாக சின்ன சிஸ் இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ நிறைய பேர் வருவாங்க 3-4 சென்டிமீட்டர் ஒரு 3-4 சென்டிமீட்டர் இருக்கும் போதே சிஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஈவன் 5 சென்டிமீட்டராக இருந்தால் கூட யங் கேர்ள்ஸ், அதாவது 50 வயசு இல்லை 40 வயசு குறைஞ்ச பெண்களாக இருந்தால் 4-5 சென்டிமீட்டராக இருந்தாலும் இருந்து பார்க்கலாம். அதாவது அந்த சிஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்து, அந்த சிஸ்ட் வந்து சின்ன வால் இருக்கிற மெல்லிய வால் இருக்கிற சிஸ்ட், வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை, அந்த பெண்ணுக்கு எந்த விதமான நோய் வலி இல்லை அறிகுறி இல்லை எதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் அந்த சிஸ்ட் எப்படி வளருதா இல்லாட்டி என்ன நடக்க போகுது தன்னால் சுருங்கி போயிடுமா அப்படி கொஞ்ச காலம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் இல்லை மருந்துகள் கொடுக்கலாம். அதாவது ஈவன் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், நான் கொடுக்குற நார்மல் கருத்தட மாத்திரைகளை கூட பயன்படுத்த ஒவ்வொரு விஷயம் செஞ்சு பார்க்கலாம். அந்த சிஸ்டை பொறுத்து, வயசை பொறுத்து, பெண்ணை பொறுத்து. சில நேரத்தில் அப்படி இல்லாம அளவுக்கு அதிகமா சிஸ்ட் பெருசாகி கொண்டு போகுது, சிஸ்டுக்குள்ள ப்ளீடிங் இருக்கு, சிஸ்ட கேரக்டரிஸ்டிக் அவ்வளோ சரியா இல்லை, நல்ல திக்கா வால் இருக்கு, பிளட் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, இல்லாட்டி வலி நல்லாவே கூட, அந்த பெண்ணுக்கு பேபி கிடைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கு, அப்படி ஒவ்வொன்று வரும்போது தான் ட்ரீட்மெண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வரப்போகுது. சர்ஜரியிலையும் வந்து உண்மையில ஃபர்ஸ்டா இருக்கணும் லெப்ராஸ்கோபி தான் இருக்கணும். ஏன்னா அந்த அப்படி செய்யும் போது தான் அந்த பெண்ணுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சிம்பிளாக சர்ஜரி பண்ணி முடிக்கலாம். ஈவன் பெரிய 10-15 சென்டிமீட்டராக இருந்தால் கூட லெப்ராஸ்கோபியில் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீஹோல் சர்ஜரி போட்டு அதை பண்ணி முடிக்கலாம். அப்படியும் இல்லை, யூ கேன் ஸ்டில் டூ
ஓப்பன் சர்ஜரி, அதாவது முன்ன மாதிரி வெட்டி சிசிஸ கட் மாதிரி வெட்டியும் பண்ணலாம். சில சந்தர்ப்பங்களில் சில பெண்கள் இருப்பாங்க, பல சர்ஜரி செஞ்சு சர்ஜரி செய்கிறதே ரிஸ்கியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் வரும்போது வெரி ரேர்லி யூ கேன் டூ சிஸ் ட்ரெனேஜ், அதாவது அல்ட்ராசவுண்ட் கைட் மூலமாக ஸ்கேன் பண்ணி நீடில் ஒன்று அனுப்பி அந்த சிஸ்டம் மட்டும் அந்த சிஸ்டம் ஆஸ்பிரேட் பண்ணது, அந்த சிஸ்டுக்குள்ளே தண்ணியை மட்டும் உறிஞ்செடுத்துட்டோம்னா சிஸ்டம் அப்படியே சுருங்கிடும். அதை மீண்டும் அது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? மீண்டும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த முறையில் அந்த முறையை செஞ்சோம், ஏன்னா நாங்கள் சிஸ்டம் அந்த வாலை ஃபுல்லாக எடுக்கலையே, அந்த முழு கேப்சியூலையும் எடுக்காமல் தண்ணியை மட்டும்தான் எடுக்கிறோம். எடுத்தால் பழையபடி வர சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் சில பெண்கள் இருப்பாங்க சர்ஜரி செய்கிறதே ரிஸ்கியான பெண்கள், அது இது மற்ற ஹார்ட் பிரச்சனையோ இல்லாட்டி பல சர்ஜரி செஞ்சோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது ஒரு ஒரு முறை. அப்படியும் இல்லை வஜாயினாக்குள்ளால், அதாவது நாங்கள் ப்ரோபை உள்ளுக்கால போட்டு அதுக்குள்ளால நீடில் அனுப்பி கூட ஆஸ்பிரேட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் சிம்பிள், அந்த அதாவது சிம்டமை குறைக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு உள்ள தேவைக்கு மாதிரி செய்யுது. ஆனால் மெஜாரிட்டியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் முழு சிஸ்டையும் ஆற்ற தான் பார்ப்போம். அப்படி ஆற்றினா ஒளியே அந்த சிஸ்ட் பழையபடி வராமல் தடுக்க முடியாது. நிச்சயமாக இப்படியான ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் பேசியிருந்தோம். சூலகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகள் சம்பந்தமாகவும் அதன் தாக்கங்கள் விளைவுகள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். அதற்கான சிகிச்சை முறைகள் சம்பந்தமாக பேசியிருந்தோம். எனவே இது உங்களுக்கு ஒரு பயனுடைய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. குறிப்பாக இப்படியான அறிகுறிகள் உங்களுடைய உடலிலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுகின்ற பட்சத்தில், குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வளமையாக சொல்லி வருகின்ற விடயம்தான், பெண்களுடைய உடலில் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான மாற்றம் தெரிகிறது அல்லது உடலிலே ஏதாவது பலவீனம் தெரிகின்றது, வலி தெரிகிறது என்றொரு நிலைப்பாடு வருமாக இருந்தால், அந்த காலப்பகுதியில் உடனடியாக நீங்கள் அருகில் இருக்கின்ற வைத்தியர்களின் நாடுங்கள், தகுதியான வைத்தியர்களின் நாடுங்கள், பொருத்தமான வைத்தியர்களின் நாடுங்கள். சாதாரணமாக நான் நினைக்கின்றேன் கிராமப்புறங்களை பொறுத்தவரையில் கிராம வைத்திய சாலைகளுக்கு செல்கின்றார்கள், அங்கே சாதாரண மருந்துகளை கொடுத்துவிட்டு வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு விடுகின்றார்கள். ஆனால் பொருத்தமான அதற்காக தகுதியாக இருக்கின்ற வைத்தியர்களை நாடுவதன் ஊடாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாக இனம் காணப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. அது அரசு துறை சார்ந்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சரியான வைத்தியர்களை நாடி உங்களுடைய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் ஊடாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுபட்டுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற விடயத்தை நாங்கள் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்காக வருகை தந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட டாக்டர் ரோஷன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். தயாரிப்பாளர் அஜித்குமாரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ட்ரின். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.